அந்த சிக்கன் குழம்பு வைக்க எடுத்துட்டு வரல, நானும் அம்மாவும் சேர்ந்து அதை வேற மாதிரி செய்ய போறோம். எங்க இத்தனை கொண்டு சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இதை யாருக்குங்க குழம்பு வச்சு தரட்டும்? ஒரு 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி, ஒரு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கட் பண்ண ஆனியனை போட்டு நல்லா வதக்கி, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு, உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் மிளகாய் தூள், மல்லித்தூள் கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சம், குட்டி குட்டியா கட் பண்ண சிக்கன் அதோட போட்டு நல்லா கலந்து விட்டு, கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து, கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கிட்டாங்க. சிக்கன் நல்லா வெந்ததும் மேல மிளகு தூள் தூவி நல்லா கிண்டி விட்டு இறக்கி வச்சிட்டாங்க. ரெண்டு முட்டையை எடுத்து டம்ளர்ல உடைச்சு ஊத்தி உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு, தோசைக்கல்ல ஊத்தி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாரு. ஒரு பிரெட் துண்டுல செஞ்சு வச்ச சிக்கனை கொஞ்சமா அதுல வச்சு அதை அப்படியே தலகில அதுல கமுத்துட்டு, இன்னொரு பிரெட் ஸ்லைஸ்ல கிரேவியை மட்டும் தடவி விட்டு, அதையும் தோசைக்கல்ல போட்டு முட்டையை ரெண்டு பக்கமும் மடக்கி விட்டு திருப்பி போட்டு வேக வச்சிட்டாரு. வெந்ததும் மடிச்சு ஒரு பிளேட்ல வச்சிட்டாரு. இதை டேஸ்டிங்காக எனக்கும் எங்க மாமியாருக்கும் கொடுத்தாரு. சிக்கன் பிரெட் ஆம்லெட் ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்குப்பா.